ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு பதிலுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 1 feet டேங்க்ல என்ன ஃபிஷ் வளர்க்கலான்னு கேட்டிருந்தாரு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மோலி ஃபிஷ். மோலி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்க்ல வளர்க்கலாம். 1 feet டேங்க்ல நீங்கள் நிறைய ஃபிஷ் விட்டிங்கன்னா சண்டை போடும். அதனால இது ஒரு 4 ஃபிஷ் 6 ஃபிஷ் விடலாம். அதுக்கு மேலே இது விடக்கூடாது. செகண்டாக பார்க்க போகிறது வந்து கப்பி ஃபிஷ். கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்களும் 1 feet டேங்க்ல நல்லாவே வளர்க்கலாம். 1 feet டேங்க்லேயே நீங்கள் இது எவ்வளோ ஃபிஷ் விட்டாலும் சண்டை போடாதான, இடம் வேணும் இதுக்கு. இதுவும் நீங்கள் 6 மீன் 4 மீன் விடலாம். அதுக்கு மேலேயும் விட முடியாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாட்டியும் ஸ்வாட்டைல் பிளாட்டி ஃபிஷ்ஷும். ஸ்வாட்டைல் பிளாட்டி ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்கில் நல்லாவே வளர்க்கலாம். இதுவும் நீங்கள் சின்ன மீன் தான், இது நீங்கள் நிறைய விடக்கூடாது. 4 விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். 4 நாள் விடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்க்ல வளர்க்கலாம். 1 feet டேங்க்ல வளர்க்கணும்னா நீங்கள் 4 மீன் விடலாம். அதுக்கு மேலே விட முடியாது. 4 மீன் விட்டிங்கன்னா அழகாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஜீப்ரா ஃபிஷ். ஜீப்ரா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்க்ல வளர்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது ஏன்னா மேஞ்சிக்கினே இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நிறைய வளர்க்கக்கூடாது, ஒரு 6 விடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் 6ல விட்டிங்கன்னா அதுக்கு மேலே விடவே விடாதீங்க, நல்லா இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்கில் தாராளமாக விடலாம். அது விட்டிங்கன்னா 4 மீன் விடுங்க. அது விட்டால் அழகாக இருக்கும், அதுக்கு மேலே விடாதீங்க, அழகாக இருக்காது, நல்லாவும் இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து விடவுட் ட்ராஃபிஷ். விடவுட் ட்ராஃபிஷ் பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்கில் விடலாம். 1 feet டேங்கில் 4 விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இடமும் பத்தாது, சாவும் செத்துரும் சீக்கிரமாக. அதனால 4 விடுங்க, சூப்பராக வாழும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பீட்டா ஃபிஷ். பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் 1 feet டேங்கில் நீங்கள் 2 விடலாம். நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி கண்ணாடி டிவைடர் வச்சுட்டு 2 விடலாம். 2 விட்டிங்கன்னா நல்லா வாழும். நான் பவுலில் தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. பவுலில் வளர்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாழாது. நீங்கள் 1 feet டேங்கில் வளர்த்து பாருங்கள், சூப்பராகவே வாழும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், 1 feet டேங்கில் மோட்ரு வைங்க. ஃபில்டர் மோட்ரு, இது பம்ப், ஏர் பம்ப்போ ஏதோ ஒரு மோட்ரு வைங்க. மோட்ரு வச்சுட்டு இப்போ சொன்ன எல்லா மீனும் ஒன்று ஆடுதிங்க. 1 feet டேங்கில் என்னென்ன மீன் விடலாம்னு தான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் விடாதீங்க. இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எது வேணால் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.